ஹாய் மணிஸ் டைம் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ நியரிங் 1.4K வியூஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்குன்னா அடுத்தடுத்து வீடியோ தரமாகவும் தெளிவாகவும் போடணுன்றது மட்டும்தான் என் சிந்தனையில் ஓடிட்டுருக்கு. அதை நான் கண்டிப்பாக ப்ராமிசிங்காக பண்ணுவேன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னை நேராக பார்த்தவங்க கமெண்ட் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே சொன்னது ஒன்றே ஒன்று தான், பேங்க் ஓரியன்டலாக அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக போடு, அதில் வந்து இந்த நாமினேஷன் பற்றி சொல்லு, அவங்கவுங்க ஒவ்வொரு இது சொன்னாங்க, எஃப்டி பற்றி சொல்லு, ஆர்டி பற்றி சொல்லு, எல்லாமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை பற்றி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மேஜராக ஒரு விஷயத்தை எல்லாருமே சொன்னது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பேருக்கு இந்த ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் கண்டிப்பாக. என்ன ஃபோன் கால் தெரியுதுங்களா? என்ன வந்திருக்கா உங்களுக்கும் இந்த ஃபோன் கால்? அந்த ஃபோன் காலை பற்றி தான் பேச போகிறோம். என்ன உடனே ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, கார்டில் இருக்க நம்பர் சொல்லாதீங்க, இப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது போதும் போதுன்ற அளவுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ சொல்லிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் நிறைய, அதாவது நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில், அவங்கெல்லாம் இந்த ஃபோன் காலுக்கு இரையாக வருது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் திருப்பி அதையும் இன்சிஸ்ட் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் வேறு விதமாக யோசிச்சேன்னா, ஒரு ஊர் உள்ள திருட வரான் திருட வரான், எல்லாரும் கதவு மூடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கதவு மூடிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி, எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து யார் அந்த திருட அவனை காலகை உடைக்கிற பாரு அப்படின்னு வெளியே வந்தாக்கா நம்ம அந்த பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைல்ல. மறுபடியும் கவர்மெண்ட் மாதிரியே கார்டு நம்பர் சொல்லாதீங்க, சிவிவி நம்பர் சொல்லாதீங்க, உங்கள் பின் நம்பர் சொல்லாதீங்கன்னு அதையே சொல்லிட்டு இல்லாமல் எதனால மறுபடியும் நடக்குது அதை கண்டுபிடிச்சி, யாரு கால் பண்றது யாரு அதை கண்டுபிடிச்சி அதை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதனால பாதிக்கப்பட்டவங்கள நேராக கண் கூட பார்த்துருக்கேன். இதுல அவங்க அந்த வடக்கன்ஸ் இருக்கானுங்களே, யாரை ஃபோக்கஸ் பண்றானுங்கன்னு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பிட்ட ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கள டார்கெட் பண்றானுங்க, சீனியர் சிட்டிசனை. என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது இல்லையா, டக்குன்னு சொல்லிடுவாங்க ஒரு பயத்துல. ஃபோன்ல வந்துட்டு ஏடிஎம் கார்டு லாக் ஆக போது உங்க பணம் வந்துட்டு பிளாக் ஆயிடும், எடுக்க முடியாது, உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே ஃபங்க் ஆயிடுவாங்க சொல்லிடுவாங்க. அதனாலயே அந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள டார்கெட் பண்றாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய டேட்டாவை எங்கேருந்து அவனுங்க கலெக்ட் பண்ணுறானுங்கன்னே தெரியல. சரி ஓகே, அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம் நேராக கண் கூட பார்த்தது என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லலாம், அவங்க பேர் வேணாம், நான் நேராக பார்த்த ஒரு நாள் பேங்க்கில் அலறிட்டு கண்ணில் அப்படியே கண்ணில் தண்ணி தழுவ ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கு பாருங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அப்படின்னாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். என்ன சொல்லுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க பேங்க்ல இருக்கவங்க. இல்லை முதல்ல பாருங்க என் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு. எடுத்து பார்த்தாக்கா 20,000, 30,000, 40,000, 50,000, 15,000, 7,000, ஒரு குறிப்பிட்ட 2 நாள்ல ஒரு ½ ஹவர் டைம் கேப்ல அவங்க அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டே இருந்திருக்கு. இதை பேங்க்ல இருக்கவங்க பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க, நீங்க யாருக்கு அவ்வளோ பணம் அனுப்புறீங்க அப்படின்னு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு, ஏடிஎம் பிளாக் ஆக போது, நான் மேனேஜர் பேசுறேன், உங்களுடைய கார்டு நம்பர் சொல்லுங்க, அதெல்லாம் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா அவங்க நடுக்கும் அந்த வயசுக்கு நான் நடுக்கும் கண்டிப்பா பார்த்தா நம்மளுக்கே ஒரு கஷ்டமா இருந்தது. இதோட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இன்னொரு 10 நாளில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களாம், அந்த கல்யாண செலவுக்காக
அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்காங்க. அந்த 10 நாளில் தான் அந்த முக்கியமான செலவெல்லாம் பண்ணலான்னு இருந்தாங்களாம். இந்த நியூஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆனதை கேட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும், பேங்க்ல இருக்கவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. போனாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு போனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் டெய்லியும் நம்ம ரேடியோலையும் டிவிலையும் நியூஸ்லையும் கவர்மெண்ட் சொல்கிறத நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கோம். சில பேர் வந்துட்டு எனக்கு ஃபோன் வந்தது அவனை வச்சு வாங்கிட்டானே, நான் நம்ம கிட்டலாம் இதெல்லாம் நடக்குமா, என்னென்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா அப்படின்னு சில பேர் உஷாராக அதெல்லாம் பண்ணுறீங்க, தப்பு சொல்லலை. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா பாட்டி தாத்தா, அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள். நான் இன்னும் அதுக்குள்ளே போகல, அது பண்ணுங்க பண்ணுங்கன்னு அதை சொல்ல வரல. மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்கள தோல் உரிக்கணும், இதுதான் மெயின். என்னமோ வந்துட்டு திருட்டு கொடுக்குறவங்கள வந்துட்டு திருட வருவான் உஷாராக இருங்கன்னு சொல்கிறதோட திருட வரவனை அங்கேயே உதைக்கணுன்றாங்க. எங்கேயோ சேட்டலைட் ஃபோனில் பேசுகிறவங்களாம் கூட கண்டுபிடிக்கிறோம், ரஷ்யாவில் உட்காந்துட்டு இருக்கான், அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்கான்னு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது ஒரு எம்எல்ஏக்கோ மினிஸ்டருக்கோ ஒரு கொலை மிரட்டல் வந்ததுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் எங்க இருக்கான்னு போயிட்டு நம்ம காவல்துறை தூக்குறாங்க. இத்தனை வருஷமா ஒருத்தன் ஒரு எங்கேயோ உக்காந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைங்களை இந்த அளவுக்கு ஏமாத்துறான் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போதாது, பண்ணணும். இந்த வீடியோ மூலமா நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஷேர் மட்டும் இந்த வீடியோ பண்ணுங்க. தயவு செய்து எல்லாரையும் கேட்குறேன், இது என்னோட சேனலுக்காக நான் உங்களை பேசலை. ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா இந்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்க்கணும், அதை பார்த்து அவர் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன், அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஆன்லைன் ரம்மி கேமை தடை பண்ணுறதுக்கு அவரால் முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு, உண்மையிலே அதை வந்து பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த ஆன்லைன் ரம்மி கேமில் ஏகப்பட்ட பேர் சொத்தெல்லாம் இழந்திருக்காங்க, நடு தெருவுக்கு வந்திருக்காங்க, என் கண்ணுக்கு எதிர்த்து பார்த்துருக்கேன் நிறைய பேரை. அந்த வழி அவர் உணர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா இதையும் எடுப்பார்னு நான் நம்புகிறேன். அதனால தான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். யாரோ தனிப்பட்ட லாபத்துக்காகவோ எதுவும் பண்ண வேணாம், இதை பொதுநலமாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர் பார்ப்பார். அதனால தான் இந்த வீடியோ தம்ப்நெயிலே வச்சுருப்பேன், முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள்னு. அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவாருன்னு. அதனால தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கல்யாணத்துக்காகவோ ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவோ ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, பாதியிலேயே நின்று இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க உங்கள் வீட்லேயே இருப்பாங்க. அது அது ஒரு விஷயம் நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இப்படி பண்ணுங்கன்னு. காவல்துறையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அடுத்த 1 ஹவரில் அதுக்கு உண்டான வேலையை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போதாது, ஏன்னா நாலேஜ் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. எங்கேயோ கூலி வேலை செய்கிறவங்களோ இல்லை வந்துட்டு கைனியில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களோ சின்ன பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க, வயசானவங்க ஃபோன் வந்தால் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு கார்டு டீட்டெயிலெலாம் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்க தான் இதில் நிறைய சஃபர் ஆகிறாங்க, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அழகாக தண்ணியை ஊற்றி செடியை வளர்த்து அது பூ பூக்குற டைமில் கண் எதிர்க்க அந்த செடியை வேரோடு பிடுங்கிட்டு போன மாதிரி அதோடய வலி இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வயசானவங்களாம் வந்து இப்போ நான் கண்ணை எதிர்க்க பார்க்குறேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வடக்கன்ஸ் இருக்கானுங்களை நம்ம ஒன்றும் மற்ற மாநிலத்துக்கு இருந்து வரவங்களுக்கு நம்ம வந்து எதிரி இல்லையே, பார்க்கறது இல்லையே. இன்னைக்கு கூட காலைல தூங்கி டீ கடைக்கு போனால் ஞாயிறு ஒரு டீ அப்படின்னு தான் சொல்கிறோம். சேட்டே என்ன சேட்டே, வட்டி அதிகமாக போட்டிருக்க, கம்மி பண்ணு சேட்டே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுகிறோம். எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிறோம். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா நம்ம அடிமடியில் கை வைக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு
அந்தாரை வாழ வைக்கும் நாடுன்னு கதை பேசிட்டு இருக்க கூடாது, நறுக்கணும். எங்கேயோ வடக்குல உக்காந்துக்கிட்டு காடு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறது, ஸ்டார்டிங் 4 நம்பர் சொல்லுங்கன்றது. படிப்பறிவு 5 கிளாஸ் கூட படிக்காத வடக்கன்ஸ் உங்களுக்கே அவ்வளோ இருந்ததுன்னா, ஏமாற்றக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குன்னா, கூகுள்ன்ற ஒரு நிறுவனம் உலகத்தையே கையில் வச்சிருக்கு. அதுக்கு சிஇஓவா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் நம்மளும் உஷாராக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்ககிட்ட பெரியவங்கக்கிட்ட சொல்லுங்கள், என்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்றத தெளிவாக சொல்லுங்கள். ஆர்பிஐயும் அவங்க சைடில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1440. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 1440. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு தெரியாமல் எந்த மணி டெபிட் ஆகியிருந்தாலும் உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேங்க்குக்கு உடனே போங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இனிமே இந்த ஏடிஎம் கார்டு ஸ்கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்னு நம்புவோம், நானும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.